அதிகாலை வந்தால் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம் சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, நண்பா. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதெல்லாம் 9:16 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷன் நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன், க்ரீன் ஸ்க்ரீனு. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ வந்து லைட்டாக மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து ஷோ ஆகும். இப்போ ரைட் சைடு க்ரோமோக்கின்ற ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு ரைட் சைடு கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து க்ரீன் கலர் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ க்ரீன் கலர் கொடுத்துட்டு டிக் ஐகான் கொடுத்துட்டு ரைட் சைடே ரெண்டு செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை வந்து ஒரு 35 வந்து கொடுத்துக்கோங்க. கீழே வந்து 49 இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 65 வந்து கொடுத்துட்டு இப்போ டிக் ஐக்கான கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை இப்போ 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் வீடியோ வந்து லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் வந்து முடியுது, ஒயிட் கலரில் ஷோ ஆகுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அதே இடத்துல கிளிக் பண்ணிட்டு பேலன்ஸை நீங்கள் எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லெஃப்ட் சைடு 3 dots கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ எகைன் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் வந்து ஃப்ரேம் வந்து எங்கே முடியுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுது. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜை ட்ரீம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் கரெக்டாக வந்து அந்த கரெக்டாக எந்த இடத்துல இருக்கோ ஸோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து செட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து சென்ட் டு பேக் கொடுத்துட்டு அப்புறமா வீடியோஸை வந்து லைட்டாக மூவ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 20 seconds வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுறதுனால கரெக்டாக 20 seconds மேக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் 30 seconds டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் 30 seconds மேக் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேஷரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் அந்த லைட் எஃபெக்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் வந்து ஃபுல்லாக +100 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அந்த லைட் எஃபெக்ட் டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 dots கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் வேர்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சூப்பராக வந்து கலர்ஃபுல்லாக வந்து நம்ம மேக் பண்ணியாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போது நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக உங்களுக்கு ஸ்லைட் மோஷனில் ப்ளே ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்களும் எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோ வந்து ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.